திருப்பூர் மக்களவை உறுப்பினர் சத்யபாமா அத்தொகுதியில் மக்களுக்காக நிறைவேற்றிய வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில், உதய் விரைவு ரயில் போன்றவை திருப்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல அனுமதி செய்து தரப்பட்டது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் தூக்கி அமைத்து தரப்பட்டுள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக நுழைவு வாயில் மற்றும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏசி காத்திருப்பு அறை அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் 3000 சதுர பரப்பில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சரக்கு அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. தினந்தோறும் 1000 கிலோ மதிப்பிலான பின்னலாடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனால் அவர்களின் வசதிக்காக அனைத்து ரயில்களும் திருப்பூரில் நின்று செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னிமலை ரயில் நிலையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில்வே தண்டவாளத்தின் கீழ் கான்கிரீட் மூலம் சுமார் 23 மீட்டர் நீளத்திற்கு நுழைவு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னிமலை விஜயமங்கலம் ரயில் நிலையத்தில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ரயில் நிலையம் புனரமைக்கப்பட்டுள்ளது. ரயில்வே பயணச்சீட்டு முன்பதிவு மையத்தை கோபிச்செட்டிப்பாளையம் தலைமை தபால் அஞ்சலகத்தில் அமைத்து தரப்பட்டுள்ளது. உடுத்தக்கூடிய ஆடைகள் மற்றும் கையால் தயாரிக்கப்பட்ட நூலிலை ஆகிய ஜவுளி தொழிலுக்கான சரக்குகள் சேவை வரியை 18%லிருந்து 5%ஆக குறைக்கப்பட்டது. கொங்கு மண்டல மக்களின் வாழ்வாதார தேவையான கைத்தறி நூலின் GST 18%லிருந்து 12%ஆக குறைத்து அறிவிக்கப்பட்டது. மூடப்படும் அவல நிலையில் உள்ள சாயப்பட்டறை தொழில்துறைக்கு புத்துயிர் ஊட்ட ₹200 கோடியை உடனடியாக ஒதுக்கி பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது. ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டுள்ள சிறு தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மானியம் 3%லிருந்து 5%ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.